அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ராசி பலன்கள் 10/4/2018 முதல் 16/4/2018 வரை. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த வாரம் நண்பர்களினால் எதிர்பாராத செலவுகள் நேரிடலாம். தந்தையின் உடல்நலனில் கவனம் தேவைங்க. நினைத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். பிறரின் பணிகளை குற்றம் சொல்வதை தவிர்த்தல் நல்லது. குருவிடம் ஆலோசனை கேட்டு நடக்கவும். சோம்பல் மற்றும் ஞாபக மறதியால் பணியில் மந்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. மனைவியின் மூலம் லாபங்கள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றமான நிலையும் அமையுங்க. பெண் ஊழியர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் துர்கை அம்மனை வழிபட்டு வர வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகுங்க. ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள், அரசியல்வாதிகளுக்கான முன்னேற்றமான சூழல் இந்த வாரம் உண்டாகும். சகோதர உறவால் மன கசப்புகள் நேரிடலாம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத வகையில் லாபம் அதிகரிக்கும். நகைச்சுவை உணர்வால் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். செய்யும் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க. கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும். தொழிலில் உள்ள மறைமுக எதிரிகளை வெல்வீர்கள். வாக்கு வன்மையால் லாபமும் அடைவீர்கள். முன் கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரரை வழிபட மேன்மை உண்டாகுங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள், பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் அதிகரிக்கும். மனை சம்பந்தமான விவகாரங்களில் சாதகமான சூழல் உண்டாகுங்க. தொழிலில் புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை தரும். கொடுக்கல் வாங்கல்களில் மேன்மையும் உண்டாகுங்க. திடீர் பொருள் வரவு உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வியில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும். அரசு சம்பந்தமான பணிகளில் ஆதாயம் மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத செயல்கள் நடைபெறுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவ பெருமான் வழிபாடு மன சஞ்சனங்களை குறைக்குங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் எண்ணிய எண்ணம் ஈடேறும். உறவினர்களிடம் சற்று அனுசரித்து செல்லவும். எதிர்பார்த்த தன வரவுகள் காலதாமதம் ஆகுங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்க காலதாமதம் ஆகுங்க. மனைவி மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும். புதிய வாகன சேர்க்கையும் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த தன வரவுகள் உண்டாகுங்க. கற்பனை வளம் அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளால் சில இடர்பாடுகள் நேரிடலாம். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ ஆதிசேஷனை வழிபட்டு வந்தால் நன்மை அடையலாங்க. சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள், மன குழப்பமான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுப்பதில் சற்று காலதாமதம் ஆகுங்க. உடைமைகளில் கவனம் தேவை. பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பூரண இதிகாசங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். ஆன்மீக எண்ணங்கள் மனதில் தோன்றுங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் சற்று அமைதியை கடைபிடிக்கவும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் செயல்படுவோங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ ஆண்டாள் தேவி வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தருங்க. கன்னி. கன்னி ராசி நேயர்கள், இந்த வாரம் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டப்படுவீர்கள். விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். போட்டிகளிலும் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதர ஆதரவு உண்டுங்க. எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் வந்தடையும். சமயோகித பேச்சுக்களால் காரிய சித்தி அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு சௌபாக்கியத்தை உண்டாக்குங்க. துலாம். துலாம் ராசி நேயர்கள், இந்த வாரம் அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் வெற்றி உண்டாகுங்க. கடன் தொல்லைகள் குறையும். நண்பர்களின் ஆதரவும் கிடைக்குங்க. நண்பர்களுடன் உல்லாச பயணம் சென்று விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். மனதில் புதிய வகையான எண்ணங்களும் தோன்றும். மூத்த சகோதரர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். மனதில் ஏற்பட்ட கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும்.
இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு வெற்றியை தேடித்தருங்க. விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், தந்தை வழி சொத்துக்களால் சிறப்பான நிலை உண்டாகும். முயற்சிக்கான வெகுமதிகள் மற்றும் பரிசுகளும் கிடைக்குங்க. உறவினர்கள் மூலம் அனுகூலமான செய்திகள் வரும். எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள். சமூக சேவை புரிபவர்களுக்கு நற்பெயர் உண்டாகுங்க. பூமி சம்பந்தமான சுப விரயங்களும் ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொழிலின் மூலம் பிரபலமும் அடைவீர்கள். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நாராயணரை வழிபட அனுகூலம் உண்டாகுங்க. தனுசு, தனுசு ராசி நேயர்கள், இந்த வாரம் புதிய மனைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளால் லாபமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்களே உண்டாகுங்க. நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் சூழலும் அமையும். எனவே பேச்சில் நிதானமும் கவனமும் தேவைங்க. எதிர்பாராத பொருள் வரவும் உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும். பங்காளிகளிடம் அமைதியை காக்கவுங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ராகவேந்திரர் வழிபாடு முன்னேற்றத்தை அளிக்குங்க. மகரம், மகரம் ராசி நேயர்கள், போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். தற்பெருமைகளை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழ்நிலையும் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. வெளியூர் பயணங்களில் சாதகமான சூழல் அமையும். வாகனங்களால் லாபம் உண்டாகுங்க. பெண்கள் மூலம் தொழில் வகை ஆதாயமும் உண்டாகும். நெருங்கிய நண்பர்களிடம் நிதானம் தேவைங்க. பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை வழிபட இன்னல்கள் நீங்குங்க. கும்பம், கும்பம் ராசி நேயர்கள், புதிய எண்ணங்களை செயல் திட்டங்களாக மாற்றி வெற்றியையும் காண்பீர்கள். தொழில் சம்பந்தமான இடமாற்றங்கள் நேரிடலாம். செய்யும் காரியங்களால் நற்பெயர்கள் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் உண்டாகுங்க. தொழில் சம்பந்தமான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சகோதரர்களால் மேன்மையும் உண்டாகும். செய்யும் பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்டகால நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க. வேலை ஆட்களால் அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்குங்க. மீனம், மீனம் ராசி நேயர்கள், முன்கோபத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படவும். பணிகளில் உயர்வு மற்றும் அதிகாரம் மேலோங்கும். தொழிலில் திறமைகளும் வெளிப்படுங்க. மின்துறை சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். இனிமையான பேச்சுக்களால் வாடிக்கையாளர்களின் அனுகூலம் கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமான இடமாற்றங்களும் உண்டாகும். புதுவிதமான எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அன்னையின் உடல்நலனில் சற்று கவனம் தேவை. சகோதர ஆதரவும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயமும் உண்டாகுங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ அரங்கநாதரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.